கண்ணியமானவர்களே, இதே போலதான் இஸ்லாமிய மார்க்கத்திலே பல சந்தர்ப்பங்கள் வந்தன. அந்த சந்தர்ப்பங்களில் ஒன்று என்னவென்று சொன்னால், மறைமுகமாக இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய விஷயங்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய கடமைகளை மறைந்து மறைந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். காபாவிற்கு முன்னால் சென்று இரண்டு ரக்காத்து கூட தொழ முடியாது, அல்லாஹுக்காக ஒரு சஜிதா கூட செய்ய முடியாது. அப்படி ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப தேவையான ஒன்று மறைவான ஒரு இடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்த போது ஏறக்குறைய 16-17 வயதை உடைய அர்க்கம் ரலியல்லாஹு அன் வரலாற்றிலே அவர்களை பற்றி பிரபலியமாக பேசப்படுவதில்லை, ஆனாலும் அவர்கள் செய்த உதவி இந்த மார்க்கத்தினுடைய அஸ்திவாரமாக இருந்தது. எவ்வளவு பெரிய உதவி! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தேவை அடைகிறார்கள், மறைமுகமாகவே தவிர போதனைகளை செய்ய முடியவில்லை, வணக்க வழிபாடுகளை நிறைவேற்ற முடியவில்லை என்ற சூழ்நிலை வருகிற போது சஃபா மலையின் மீதுதான் நபி அவர்கள் முதன் முதலாக பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். அந்த சஃபா மலையிலிருந்து கீழே இறங்குகின்ற போது வலது பக்கமாக 1997 எல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கின்ற போது அந்த இடம் அப்படியே இருந்தது. அதாவது தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டி ஒரு ரூம் அளவுக்கு ஒரு இடம் இருந்தது. அதுதான் அர்க்கம் ரலியல்லாஹுடைய வீடு. நாம் எல்லாம் நினைக்க கூடாது இஸ்லாமிய மார்க்கம் அந்த வீட்டிலிருந்து பரவியது என்று சொன்னால் ஏதோ ஒரு பெரிய மாளிகையை போன்று இருக்கும் என்று நினைக்க கூடாது. ஒரு சின்ன அறைதான் அர்க்கம் ரலியல்லாஹுவர்கள் 17 வயது. அந்த வயதிலும் நபி அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய இடத்தை தருகிறேன், நீங்கள் மறைந்து இந்த சஹாபாக்களுக்கு போதனை செய்யுங்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வரக்கூடியவர்கள் என் வீட்டுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளட்டும் கற்றுக்கொள்ளட்டும் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற பெரும்பெரும் சஹாபாக்களுடைய வீடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு உடைய வீட்டை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் தெரியுமா? எதிரிகளுடைய கவனம் முழுவதும் அபூபக்கர் வீடு, உமர் வீடு, இப்படிப்பட்ட உஸ்மானுடைய வீடு ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மாதிரியான சஹாபாக்கள் கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய மகத்தான சேவைகள் எல்லாம் அங்கே நடந்தது என்று சொன்னால், சையதுனா ஹம்ஸா ரலியல்லாஹுவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது அந்த வீட்டில் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான கரம் பிடித்து அவர்களை கொலை செய்ய வந்த உமர் ரலியல்லாஹுவர்கள் திருந்தி நபி அவர்களுடைய கரம் பிடித்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது அந்த அர்க்கம் ரலியல்லாஹுவுடைய வீட்டில் தான். எத்தனையோ சஹாபாக்கள் தியாகத்தோடு அந்த இடத்திலே வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல், 40 சஹாபாக்களுடைய எண்ணிக்கை எட்டுகிற வரை காபாவுக்கு முன்னால் சென்று தொழ முடியவில்லை. அவர்கள் அனைவரும் அர்க்கம் ரலியல்லாஹுவுடைய வீட்டிலே தான் என்ன செய்தார்கள், தொழுதார்கள், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தார்கள், நபி அவர்களுடைய போதனைகளை கேட்டார்கள், ஷரியாவை கற்றுக்கொண்டார்கள். இது அந்த நேரத்தில் இஸ்லாத்திற்கு அர்க்கம் ரலியல்லாஹுவர்கள் செய்த மாபெரும் உதவியாகும். கண்ணியமானவர்களே, இந்த உதவி எப்பேற்பட்ட உதவி என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைன் ஃபின்னல்லாஹ பிஹி அலீம். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை அல்லாஹுக்காக நீங்கள் செலவு செய்யாதவரை உண்மையான சிறந்த நன்மையை அடைந்து கொள்ள முடியாது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்ன செலவு செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, நாம் செய்யக்கூடிய செலவினங்கள் எப்படிப்பட்ட செலவினங்கள், எந்த சந்தர்ப்பத்தில் செய்யப்பட்டவை, அந்த நேரத்தில் நம்முடைய மனோநிலைகள் என்ன, எல்லாவற்றையும் அல்லாஹ் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அவர்களுக்கென்று சொந்த தேவைகள் ஏகப்பட்டவைகள் இருந்தாலும் பிறருடைய தேவையை முன்னுரிமை கொடுத்து அதை நிறைவேற்றுவார்கள் சஹாபாக்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக சொல்லி, உள்ளத்தினுடைய பொறாமை தன்மை யாரிடத்திலே இல்லாமல் பாதுகாக்கப்பட்டாரோ அவர்தான் தாராளமாக உதவி செய்தாரோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் வந்தார் நபி அவர்களிடத்திலிருந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், அய்யுல் நாஸி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிகவும் பிரியமானவர் யார், வாயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், எந்த அமல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப உகப்பானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புன் நாஸி இலல்லாஹ் அன்ஃபஉஹும், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி அதிகமான பிரயோஜனத்தை மக்களுக்கு தருகிறார்களோ அப்படிப்பட்ட பயனுள்ளவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் உகப்பானவர்கள். வஹப்புல் அமாலி இலல்லாஹி சுரூரு சுரூரு தத்குலுஹு அலா முஸ்லிம், யாருடைய எந்த ஒரு முஸ்லிமினுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை உருவாக்குவதற்காக ஒரு மனிதர் ஈடுபடுவாரோ அவருடைய செயல்தான்
அமல்களிலே மிக சிறந்த அமலாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவு தக்ஷிஃபு அன்ஹு குர்பத்தன், அல்லது அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடர்பாடுகளை போக்கி, கஷ்டங்களை போக்கி அவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை உருவாக்க வேண்டும். அவு தக்லி அன்ஹு தைனன், அவருக்கு ஒரு கடன் இருந்தால் அந்த கடனை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அவு தத்ருது அன்ஹு ஜுஅன், அவருக்கு பசி என்றால் அந்த பசியை அவருக்கு போக்கி வைக்க வேண்டும். வல அம்ஷிய மஅஹின் ஃபி ஹாஜத்தி அஹப்புன் இலைய மின் அன் ஆத்தகிஃப ஃபி ஹாதல் மஸ்ஜித், அதாவது ஒரு சகோதரருக்கு உதவி செய்வதற்காக வேண்டி நான் நடந்து செல்வது இந்த மஸ்ஜிது நபவியிலே ஒரு மாதம் இஃத்திகாப் இருப்பதை விட எனக்கு விருப்பமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு மனிதருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக நடந்து செல்வதையே ஒரு மாதம் மஸ்ஜிது நபவியிலே இஃத்திகாப் இருப்பதற்கு சமமானதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இது மாதிரியான என்னென்ன தேவை என்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இந்த உலகத்திலே இருக்கின்றனவோ அவற்றை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவே அதன் மூலமாக சின்ன உதவியாக இருந்தாலும் அந்த உதவிகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய முஹப்பத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுவரை பிஸ்மி வானொலியில் மார்க்க சிந்தனை கேட்டீர்கள்.